மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். சிறையில இருந்து விடுதலையான சசிகலா தொடர்ந்து சிகிச்சைக்காக பெங்களூர்ல இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில அவங்களை வரவேற்பது தொடர்பான விவகாரங்களால அதிமுகவே அமர்க்களப்பட்டு போயிருக்கு. சிறையில இருந்து சசிகலா விடுதலை ஆகிறதுக்கு சரியா ஒரு வாரம் முன்பு தன்னுடைய டெல்லி பயணத்தை மேற்கொண்டார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. இந்த பயணத்துல மிகவும் முக்கியமான அம்சம் பிரதமர் மோடியுடனான அவருடைய சந்திப்பு. பிரதமர் மோடியை சந்திச்சுட்டு வெளியே வந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது அதிமுகல சசிகலா ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, அதனால அவங்களை அதிமுகல இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, சசிகலா அதிமுகல மீண்டும் இணையறதுக்கு 100% வாய்ப்பே இல்லைன்னு அழிச்சு சொன்னாரு. இதை தொடர்ந்து சசிகலா சிறையில இருந்து வெளியான பின்பும் சிகிச்சைக்காக பெங்களூர்ல தங்கியிருக்காங்க. தற்போது துணை முதலமைச்சரும் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்துடைய இரண்டாவது மகன் ஜெயபிரதீப் ட்விட்டர்ல ஒரு அறிக்கை ஒன்றை சசிகலா வெளியானதை தொடர்ந்து வாழ்த்து அனுப்பி இருக்கிறாரு. இந்த வாழ்த்து ட்வீட் தான் இப்போ தற்போது அதிமுகவையே கலக்கிட்டு இருக்கு. அவர் வெளியிட்டிருந்த ட்விட்டர் பதிவுல பெங்களூருல கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மதிப்புக்குரிய அம்மையார் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பூரண குணமடைந்து இனிவரும் காலங்களில் நல்ல உடல்நலம் பெற்று அறம் சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்தி மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு அம்மாவின் உண்மை தொண்டன் வீபா ஜெயபிரதீப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த பதிவு அரசியல் ரீதியா நன்கு பேசப்படும்னு தெரிஞ்சிருந்தே சேஃப்டிக்காக ஒரு பின் இணைப்பையும் சேர்த்திருக்கிறாரு. அதுல இது அரசியல் ரீதியான பதிவு இல்ல, ஒரு மனிதாபிமானம் அடிப்படையிலான பதிவு அப்படின்னு சேர்த்திருக்கிறாரு. இருந்தாலும் அரசியல் வட்டாரங்கள்ல இது சர்ச்சையாகி இருக்கு. இந்த விவகாரம் குறித்து பின்னணியில் இருக்கிற இன்னும் பல தகவல்களை சொல்றாங்க. தென் மாவட்ட அதிமுகல அதிமுகவில சசிகலாவை சேர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு அடுத்த நாள் அமமுகவோட பத்திரிகையான நமது அம்மால ஒரு கருத்து சித்திரம் வெளியாகியிருந்தது. அம்புஜம் பங்கஜம்னு இரண்டு பெண்கள் பேசிக்கிற மாதிரி வெளியாகியிருந்த அந்த கருத்து சித்திரத்துல என்ன, எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு அதிமுக இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் அம்புஜம் கேட்க அதுக்கு பங்கஜம், அவர் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் தானே, ஒருங்கிணைப்பாளர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கறதா இருந்தது அந்த கருத்து சித்திரம். அதிமுகவில சசிகலாவை சேர்க்க கூடாதுன்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொன்ன போதும் இதுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து எதுவும் தெரிவிக்கல. அதனால அவர்தான் ஒருங்கிணைப்பாளர், அவர் சொல்லும் போது பிறகு பதில் சொல்லலாம் அப்படிங்கறத அந்த கருத்து சித்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு முறை அதிமுக சசிகலா மீண்டும் இணைவாங்களான்னு ஓபிஎஸ் கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தப்ப அதற்கு தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு பதில் அளிச்சிருந்தாரு ஓபிஎஸ். அதற்கு பிறகு வேற எந்த பதிலையும் இது தொடர்பா அவர் அளிக்கல. இந்த நிலையில அமமுகவே ஓ பன்னீர்செல்வத்தோட பதிலுக்கு அப்புறம் அடுத்த பதில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால அதிமுக மட்டும் இல்லாம அமமுகலையும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த பதிவு. இதுக்கிடையே ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் சசிகலாவை வரவேற்கிறதுக்காக பெங்களூர் செல்வதற்காக அவர் விடுதலையாகிற நாள் அன்னைக்கு கார் மற்றும் பேருந்துகள்ல ஆட்கள் தயார் செய்யப்பட்டிருந்ததாகவும், ஆனா அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த வாகனங்கள் செல்லாம அங்கேயே காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில ஜெயலலிதாவோட நினைவிடம் திறக்கிறதுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து எத்தனை பேர் எத்தனை வாகனங்கள் வந்தது அப்படிங்கிற பட்டியலை தலைமை கேட்டிருக்கு. இந்த பட்டியல்ல தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்ததாகவும் தலைமைக்கு தகவல் போயிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரிய வந்த நிலையில தான் சசிகலாவை வரவேற்று ஒரு ட்வீட்டை வெளியிட்டு இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வத்துடைய இரண்டாவது மகன். இந்த தகவல் ஜனவரி 28ஆம் தேதி இரவே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய அவர் கோபப்பட்டிருக்காரு. இவங்களை எல்லாம் எதிர்த்துதான் அண்ணன் முதல்ல வெளியே வந்தாரு. இப்போ அவரே சாதி அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வட்டாரத்துல கோபப்பட்டதா தகவல் வெளிவந்திருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி சசிகலாவோட விடுதலையொட்டி வாழ்த்து தெரிவிச்சு சுவரொட்டி அடிச்ச நெல்லை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சுப்பிரமணி ராஜாவை தன்னுடைய கட்சி கோட்பாடுகளை மீறிட்டதா கட்சியை விட்டு நீக்கினாங்க ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும். இந்த நிலையில போஸ்டருக்கு பதில் ட்விட்டர் மூலமா சசிகலாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன். அதே போல ஓ பன்னீர்செல்வத்துடைய இரண்டாவது மகனும் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவாரா, கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மகனை கட்சியிலிருந்து வெளியேற்ற முடியுமான்னு அதிமுகவுக்குள்ள அடர்த்தியான கேள்விகள் எழுந்து நிக்குது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பின்னூட்டமா இது வந்துட்டு அரசியல் ரீதியான பதிவு கிடையாது, மனிதாபிமான ரீதியிலான பதிவு அப்படின்னு அதுக்கும் விளக்கம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இவரை பின்தொடர்ந்து அதிமுகவில இன்னும் பலரும் சசிகலாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சா அதுவே ஒரு பெரிய விவகாரமா வெடிக்கும். ஒன்றாகி வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே.
தமிழகமே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.